ரெட்டியார் பாளையத்தில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக சூறையாடப்பட்ட பேக்கரி சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. மரக்காடு பகுதியில் தொடர் வழிப்பறி, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 பேர் கைது. சாலையோர கடையில் யூபிஐ பண பரிவர்த்தனை, ஆச்சரியப்பட்ட ஜெர்மனி அமைச்சர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான ஆர்.கே.ஆர். அனந்தராமன் ஏற்பாட்டில் நேற்று காலை தவளக்குப்பத்தில் வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி கோஷங்களிட்டு பொதுமக்களுக்கு காலை உணவாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஓர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் என்று கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்த ஏற்பாட்டினை காங்கிரஸ் கட்சியினர் செய்திருந்தனர். ரெட்டியார் பாளையத்தில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பேக்கரி கடை சூறையாடப்பட்டுள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. புதுவை ரெட்டியார் பாளையம் வெள்ளியனூர் மெயின் ரோட்டில் பேக்கரி கடை உள்ளது. இந்த கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு அரசியல் கட்சியினர் அலுவலகம் கட்டுவதற்கு நன்கொடை கேட்டனர். ஆனால் பணம் கொடுக்காததால் ஏமாற்றமடைந்த 7 பேர் கொண்ட கும்பல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேக்கரி கடையில் புகுந்து மேலாளரை தாக்கி கடையை சூறையாடிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஒருவரை கைது செய்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவர் சாலையில் கிடந்த சிமெண்ட் கல்லை எடுத்து கடையில் இருந்த கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி பொருட்களை சூறையாடினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி பேக்கரியை அடித்து நொறுக்கிய பிரதீப் என்பவரை தேடி வருகின்றனர். ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாக பேக்கரி கடை சூறையாடப்பட்ட சம்பவம் வணிகர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே பேக்கரி சூறையாடப்படும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் நாட்டின் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மெயின் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அறிவுறுத்தலின்படி தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா ஏற்பாட்டில் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஓர் முக்கியஸ்தர்கள் என 50-க்கும் மேற்பட்ட கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு இனிப்பினை வழங்கினர். அதேபோல் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தேனி மதுரை சாலை பங்களாமேடு திடலில் தேனி மாவட்ட ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஐக்கிய ஜனதாதள கட்சி தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜா முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தீப்பற்றி எரியும் மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைகளை மற்றும் படுகொலையை தடுக்க தவறிய மத்திய மற்றும் மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை பொதுச் செயலாளர் செங்கை ஆனந்தன், மாநில துணைத் தலைவர் முருகப்பன், மாநில தொழிலாளர் அணி தலைவர் வெங்கடேசன், மாநில வர்த்தக அணி பொதுச் செயலாளர் ஜாம் சுப்பிரமணியம், தூத்துக்குடி மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் குழந்தை பாண்டி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட ஐக்கிய ஜனதாதள நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். மரக்காடு பகுதியில் தொடர் வழிப்பறி செயலில் ஈடுபட்ட திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மரக்காடு கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஆற்றுக்காடு பேருந்து நிறுத்தம் அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் தங்கச்செயின் மற்றும்
மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மோட்டார் பைக்கில் கணவனோடு அமர்ந்து வந்த பெண்ணி தாலி செயின் போன்றவற்றை அடுத்தடுத்த நாட்களில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மோட்டார் பைக்கில் வந்து பறித்து சென்று விட்டனர். இதுபோல் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவது தொடர்கதையாகி உள்ளது. இந்நிலையில் மரக்காணம் மற்றும் ஆற்றுக்காடு பகுதிகளில் தங்களது நகைகளை பறிகொடுத்தவர்கள் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். புகாரின் அடிப்படையில் மரக்காணம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுனில் தலைமையில் மரக்காணம் காவல்துறை ஆய்வாளர் பாபு மற்றும் தனிப்படை உதவி ஆய்வாளர்கள் ஆனந்தகுமார், மணிமாறன் மற்றும் காவல்துறையினர் மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அனுமந்தை சுங்கச்சாவடி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுவையிலிருந்து மரக்காணம் நோக்கி ஒரு ஸ்கார்பியோ கார் வேகமாக வந்தது. இந்த காரை பார்த்து சந்தேகமடைந்த காவல்துறையினர் காரை மறைத்து காரில் இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின்னாக தங்களது ஊர்களை மாற்றி கூறியுள்ளனர். இதனால் மேலும் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவர்களை மரக்காணம் காவல் நிலையம் அழைத்து சென்று முறையாக விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் அவர்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆட்சிக்காடு மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெண்களிடம் நகைகளை பறித்து சென்றது குறித்து தெளிவாக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்த தனுஷ், யோகேஷ், அப்துல்லா, யோகேஸ்வரன், மேகநாதன், அஜித்குமார், சாந்தகுமார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இவர்கள் தொடர் கொள்ளைக்கு பயன்படுத்தி வந்த ஸ்கார்பியோ கார் மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் ஒன்று மற்றும் இவர்கள் வைத்திருந்த 6 சவரல் தங்கக்கட்டி போன்றவைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்த நபர்களிடம் இதுபோன்று வேறு எங்கெங்கெல்லாம் வழிப்பறி கொள்ளை செய்தார்கள் என்பது குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர், அருள்மிகு பூரணி பொற்களை சமேத ஐயனாரப்பன், அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆத்திக்குப்பம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஐயனாரப்பன், அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி காலை சுதர்சன ஹோமத்துடன் விழா துவங்கியது. நேற்று மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு நாடி சந்தானம், மகாலட்சுமி ஹோமம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது. தொடர்ந்து கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய தத்வாதி ஹோமம், சாத்துமுறை அஷ்டபந்தனம் சாத்துதலும் நடைபெற்றது. இன்று காலை பிரதிஷ்டை ஹோமம், மகா பூர்ணாகுதி, கடம் புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குடமுழக்கு விழாவானது நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரங்கனூர் ஐயா வைகுண்டர் கோவில் புதவை பகுதியை புதிதாக கட்டப்பட்ட வசந்த மண்டபத்தை தொழிலதிபர் தனபால் திறந்து வைத்தார். தென் மாவட்டங்களில் ஐயா வைகுண்டர் கோவில் புகழ் பெற்றது. ஐயா வைகுண்டரை சிவன், பிரம்மா, விஷ்ணு என மும்மூர்த்திகளின் அவதாரம் என மக்கள் வணங்கி வருகின்றனர். புதுவையிலும் பாகூரை அடுத்த அரங்கனூரில் ஐயா வைகுண்டருக்கு கோவில் புதிதாக சமீபத்தில் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் பக்தர்கள் அமர்ந்து வணங்குவதற்கு வசதியாக புதிதாக வசந்த மண்டபம் கட்டப்பட்டு வந்தது. அதன் திறப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 6 மணிக்கு வைகுண்டர் ஐயாவுக்கு பால் வைத்தை முகப்படிப்பு, பகல் 12 மணி அளவில் ஐயாவுக்கு பணிவிடை மற்றும் உச்சி படிப்பு நடைபெற்றது. பின்னர் புதிதாக கட்டப்பட்ட வசந்த மண்டபத்தை பவர் சோப் மற்றும் ஆர்கேஎன் ஹோட்டல் நிர்வாக இயக்குநர் தனபால் திறந்து வைத்தார். தொடர்ந்து பகல் 1 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை மற்றும் உகப்படிப்பு நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன், பொருளாளர் பழனிவேல் மற்றும் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஐயா வைகுண்ட சுவாமியை வணங்கி சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஐயா வைகுண்ட ஆலயத்தில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பெங்களூருவில் சாலையோர கடையில் காய்கனி வாங்கிவிட்டு யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்ததை பார்த்து ஜெர்மனி அமைச்சர் ஆச்சரியப்பட்டார். ஜெர்மனியின் டிஜிட்டல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருப்பவர் வால்கர் விஸ்கிங். இவர் பெங்களூருவில் நடைபெறும் டிஜிட்டல் அமைச்சர்கள் மட்டத்திலான G20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இந்த நிலையில் விஸ்கிங் நேற்று பெங்களூருவில் உள்ள சாலையோர காய்கறி கடையில் காய்கறி வாங்கினார். பின்னர் காய்கறி வாங்கியதற்கான பணம் 100 ரூபாயை யூபிஐ பண பரிவர்த்தனை மூலம் தனது செல்போனில் இருந்து செலுத்தினார். இது மிகவும் ஆச்சரியமளிக்கும் வகையில் இருந்ததாக அவர் கூறினார். விசி காய்கறி கடையில் காய்கறி வாங்கியதையும் அதற்கான பணத்தை யூபிஐ மூலம் செலுத்தியது தொடர்பாக ஜெர்மனி தூதரகம் வீடியோ வெளியிட்டுள்ளது. மேலும் ஜெர்மனி தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பின் ஒரு வெற்றி இது என குறிப்பிட்டுள்ளது. யூபிஐ வசதி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நொடியில் சாத்தியமாக்கியுள்ளது என்றும் கோடிக்கணக்கான இந்தியர்கள் இதை பயன்படுத்துகிறார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனி டிஜிட்டல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் விஸ்கிங் முதல் முறையாக யூபிஐ டிஜிட்டல் பரிவர்த்தனையை அனுபவப்பட்டுள்ளார் என்றும் இது மிகவும் ஆச்சரியமளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளது. ரெட்டியார்பாளையத்தில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக சூறையாடப்பட்ட பேக்கரி சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. மரக்காடு பகுதியில் தொடர் வழிப்பறி, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 பேர் கைது. சாலையோர கடையில் யூபிஐ பண பரிவர்த்தனை, ஆச்சரியப்பட்ட ஜெர்மனி அமைச்சர்.